அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும், மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கூர் இஸ்லாமிக் தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் யூடியூப் சேனலுக்காக 2024 ஒளிபரப்புவதற்காக வேண்டி பதிவு செய்யப்பட்ட ரமலான் மெய்களும் ரமலான் பொய்களும் என்கின்ற தொடர் தலைப்பின் ஒரு பகுதியை இப்போது நீங்கள் செவியுறை இருக்கிறீர்கள். இந்த பகுதியில் வந்து இன்னொரு முக்கியமான மேட்டரை வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. என்ன முக்கியமான மேட்ரு? குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒரு சில இடங்களில் இந்த இரவு தொழுகையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த இரவு தொழுகையை நடத்தி வைக்கக்கூடிய இமாம் இருக்கிறார்ல, அவர் என்ன செய்வார்னா திருமறை குரானை பார்த்து என்ன செய்வார்னா அந்த தொழுகையை நடத்தி வைப்பார். பார்க்கறதுனா இப்போ உதாரணம் இந்த சஜிதா பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ரேஹாலியில இப்படி குரானை வச்சுக்குவாங்க, இப்படி தக்பீர் கட்டிக்கிறாங்களா, அந்த ரேகாலியை பார்த்து என்ன செய்வாங்க, அந்த குரானை பார்த்து இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஓதுவாங்க. ருக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த பக்கத்தை திருப்பணம் இல்லை, ருக்கு போகிற நேரத்தில் அந்த பக்கத்தை என்ன செய்வாங்கன்னா திருப்பிக்குவாங்க. அது சஜிதா போகிற நேரமோ ருக்கு போகக்கூடிய நேரமோ. அப்போ இது மாதிரியான நடைமுறைகளில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில இடங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம கூட இமாமாக இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த மாதிரி பார்த்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா திருமறை குரானை பார்த்து ஓதிய நம்ம தொலை வச்சிருக்கிறோம். அந்த நேரத்தில் கூட சில சகோதரர்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்கன்னா நேரடியாக வந்து கேட்டு இது எந்த ஆதாரத்தின் அடிப்படை என்ன அப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தா பரவாயில்ல, அவர்களா அவர்களுக்கு வந்து அது புதுசாக இருந்திருக்குது பார்வைக்கு. உடனடியாக என்ன செஞ்சாங்கன்னா அதை விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஏன் என்னங்கிற காரணத்தை அது கேட்கவும் இல்லை. இப்போ அதை விட்டுருவோம். அப்போ இந்த மாதிரி அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில இடங்களில் என்ன செய்கிறாங்க, அந்த திருமறை குரானை பார்த்து இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முன்னாடி வந்து அந்த ஃப்ரேம் மார்க் இருக்கும், அந்த ஃப்ரேமில் இப்படி குரானை வச்சு இப்படி தக்பீர் கட்டி என்ன செய்வாங்க, அதை பார்த்து பார்த்து ஓதி அந்த தொழுகையை நடத்தி வைப்பாங்க. இப்போ இது வந்து மார்க்கத்தில் கூடுமா கூடாதாங்கிறது தெரியணும்ல. முதல்ல மார்க்கத்தில் அங்கீகாரம் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். தொழுகைங்கிறது இப்பாத சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒன்றுக்கு வந்து வழிமுறை இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். மார்க்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்களா, தீனும் யுசுருன், இந்த மார்க்கம் என்பது ரொம்ப ரொம்ப எளிதானது, வலா உசுருன், சிரமமே கிடையாது மார்க்கத்தில். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப எளிமையானது, அது வந்து சிரமமே இல்லைன்ட்டாங்க. அப்ப சிரமமான ஒரு காரியத்தை நம்மளா தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் திருமறை குரான்ல வந்து அல்லாவே குரான்ல என்ன சொல்றான், நீ 73 அத்தியாயம் இருக்குல்ல முஸம்மில் என்ற அத்தியாயம், அதுல வந்து 20 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா குரானில் உங்களுக்கு எது லேசாக இருக்கிறதோ அதை நீங்க என்ன செய்யுங்க, ஓதுங்கன்னு இப்படித்தான் அல்லாஹ்வும் சொல்றான். குரான்ல உங்களுக்கு எது லேசாக இருக்குதோ அதை நீங்க என்ன செய்யுங்க, ஓதுங்க. இது பொதுவான வசனம் இல்லை. இது பாத்தீங்கன்னா இது தொழுகை சம்பந்தமாக தான் அல்லாஹ் சொல்லவே செய்யறான். இரவு தொழுகை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இரவு தொழுகை சம்பந்தமாகத்தான் அந்த வசனமே என்ன செய்யுதுன்னு அந்த சரித்திரத்தை பேசுகிறாரு. அப்படி பேசுகிற பொழுது குரானில் உங்களுக்கு எது எளிதாக இருக்கிறதோ அதை நீங்க ஓதுங்க அப்படியே வந்து என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நம்மளுக்கு எளிதானது என்னது, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 10 சூராதான் தெரியும் அப்படின்னு சொன்னா நம்ம அதையே ஓத வேண்டியதான். ஆர்வத்துல தான் முழு குரானை முடிக்கணுங்கிற அடிப்படையில் தான் அவங்க ஓதுறாங்க. ஆனா இந்த ரமலானுடைய 20 வந்து முழு குரானை முடிச்சுதான் ஆகணும் அப்படி முடிக்கிற ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ஏற்கனவே இந்த பகுதிகளில் ஒரு பகுதியாக நம்ம அதையும் போட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ஆர்வத்தில் தானே இப்படி ஓதுறாங்க, ஆர்வத்தில் இப்படி ஓதனாலும் அதுக்குன்னு அவர்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்குல்ல, ரொம்ப கவனம் தவறாமல் அப்படி இருக்கணும்ல. சில பேர் இப்படி ஓதிக்கிட்டே இருப்பாங்களா, ஃபேன் வேற போட்டிருப்பாங்க, டக்குன்னு பேப்பர் மாறி போச்சுன்னு வைங்களேன் அப்படி தடுமாறிடுவார். ஏன்னா அவருக்கு மனப்பாடத்தில் இருக்காதுல்ல, பார்த்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து ஃபேனு வந்து அந்த பேப்பர் மாறும்போது என்னன்னா ஒரு தடுமாற்றம்லாம் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா ஓதிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இறந்து போயிடும். இறண்டு போகும்போது என்ன செஞ்சோம்னா அவர் தடுமாறிடும். அதை சாதாரணமாக நிறுத்தும் போது அதுக்குன்னு ஒரு யதார்த்தம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறுத்துறதுக்கும் தடுமாறி நிறுத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
அப்ப அது மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இதுல ஏற்படத்தான் செய்கிறது. அப்படியே ஏற்பட்டா அப்படியெல்லாம் ஏற்படுது பாத்தீங்களா. அப்ப நாம என்ன செய்யணும்னா, அல்லாவே குரானில் இப்படி சொல்லியிருக்கிறாங்கல்ல, நீ அவ்வளவு சிரமப்படுறேங்கிற மாதிரி உனக்கு ரொம்ப நேரம் தொழுகணுங்கிற எண்ணம் இருந்தா கூட அது சின்ன சூறாவே திருப்பி திருப்பி வர வேண்டியதான். உதாரணமா குலது ரபில் பலக ரபில் நாஸ் தான் உங்களுக்கு தெரியுது, குழு கொல்லாதான் உங்களுக்கு தெரியுது. அதே நேரம் நீங்க ரெண்டு ரக்காத்தையும் ஒரு மணி நேரம் நீங்க தொழுவதற்கு ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னா, இதை ஒரு 50 தடவை ஓதுங்க, 100 தடவை ஓதுங்க. அப்படி ஓதுறதுக்கு தடையெல்லாம் கிடையாது இல்ல. ஒரு அத்தியாயத்தை திருப்பி திருப்பி படிக்கிறனால நன்மை கம்மியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையில. அப்போ இன்னும் சொல்ல போனா ஒரு சஹாபி வந்து இந்த குழு கொல்லாவது அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட காரணம் கேட்கும் போது, எனக்கு வந்து அந்த அத்தியாயம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவருக்கு எல்லா அத்தியாயங்களும் தெரியும் மனநத்துல, ஆனாலும் அவர் அதான் அதிகமா படிப்பாராம், சின்ன ஒரு அத்தியாயம் தான். ரசூல்லா காரணம் கேட்கும் போது, அது வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் அந்த அத்தியாயத்தை, ஏன்னா இறைவனுடைய தத்துவத்தை அதுல சொல்லப்படுது இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவரை வந்து பாராட்டுவாங்க. அப்ப நம்மளுக்கு எது எளிதாக இருக்குது, நம்மளுக்கு தெரிந்ததை ஓதுவது இருக்குது பாத்தீங்கன்னா, அதான் நம்மளுக்கு ரொம்ப எளிதாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நாம என்ன செய்யணும், இந்த மாதிரியான ஒரு வழிமுறையவே நம்ம தேர்வு செய்யலாம். விளங்குதுங்களா? இது வந்து ஒரு பொதுவான அறிவுரை தான், இது இப்படிதான் செய்யணும், இதுதான் அவசியம், இதுதான் கட்டாயம் அப்படிங்கிறது இல்ல. மார்க்கத்துல இப்படி ஒரு சுலபமான வழிமுறை சொல்லிப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல நாம ஏன் ஒரு சிரமத்திற்குரிய ஒரு வழியை தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. சரி, எப்படி இருந்தாலும் இப்ப இது வந்து மார்க்கத்துல இது கூடுமா கூடாத நம்ம பார்க்கணும் இல்ல, ஏன்னா கூடாதுங்கிற மாதிரி இன்னைக்கு பேசிட்டு தான் இருக்கிறாங்க. மார்க்க ரீதியில பாத்தீங்கன்னா இப்ப அறிஞர்களுக்கு மத்தியிலேயே ரெண்டு கருத்து இருக்கிறது. நான் அறிஞர்கள்னு சொல்றது, இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா 7 கருத்து இருக்கும் விளங்குதுங்களா. அது என்னன்னா, ஹதீச படிக்கிறதும் இல்ல, சும்மா ஒரு 4 ஹதீச கேட்கறது அல்லது 4 பயானை கேட்டு போட்டு என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்கிறது. இன்னைக்கு உள்ளவங்க பேசுவாங்க பாத்தீங்கன்னா, நான் அதை சொல்லறேன், நான் ஹதீசீன்கள்னு சொல்றாங்கல்ல, அதாவது இந்த ஹதீச பதிவு செய்து வைத்தவர்கள், ஹதீச பாதுகாப்பதற்கு முயற்சி செய்த வைத்தவர்கள். அப்ப அவர்களுக்கு மத்தியில வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்கிறது. ரெண்டு விதமான கருத்துன்னா, இது கூடும்னு சொல்லி ஒரு சாரார், கூடாதுன்னு சொல்லி ஒரு சாரார். அந்த முறையில கிடையாது, ஏன்னா யாருமே இதை கூடாதுன்னெல்லாம் சொல்லல. ஹதீஸ்களை வல்லுநர்கள் யாருமே என்ன செய்யல, இந்த மாதிரி வந்து திருமறை குரானை பார்த்து தொழுகையில் ஓதுவது கூடாது அப்படியெல்லாம் சொல்லல. எதுல வந்து கருத்து வேறுபாடு அவங்களுக்கு மத்தியில் இருக்குதுன்னு கேட்டா, சில பேர் சொல்றது ஃபரலான தொழுகை இருக்குல்ல, அதுல நம்ம குரானை பார்த்து ஓதக்கூடாது. இதர தொழுகைகள் இருக்குல்ல, இப்ப நஃபிலான தொழுகை, நம்ம ரமலான தொழுகிறோம் இல்ல, இந்த மாதிரியான தொழுகைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பார்த்து ஓதலாம். ஆனா ஃபர்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர். இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, நஃபில்ல நம்ம ஓதலாம்னா ஏன் ஃபர்ல ஓதக்கூடாது, அது எந்த வகையில வந்து நீங்க அந்த ஃபர்ல ஓதக்கூடாது நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வேறுபட்டு என்ன செய்யறாங்க, எல்லா தொழுகையிலும் ஒரு மனிதன் விரும்பினால் திருமறை குரானை பார்த்து ஓதலாம் அப்படிங்கிறதும், எல்லா தொழுகையிலையும் ஓதக்கூடாது, அதாவது ஃபர்ல தொழுகையில ஓதக்கூடாது, மற்ற தொழுகையில தான் ஓதலாம், அதுக்கு தான் அனுமதி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு கருத்து. ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு கருத்து தான் என்ன இருக்குது, இது சம்பந்தமாக வந்து இடம் பெற்றிருக்கிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்னு குதாமா அப்படிங்கிறவரும் வந்து அவரு வந்து ஒரு அறிஞர் தான், அவர்கிட்ட வந்து இது சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. எது சம்பந்தமா, இந்த தொழுகையில வந்து குரானை பார்த்து ஓதுறாங்கல்ல, இந்த புக்கை பார்த்து படிக்கிறாங்கல்ல, அப்படி கேட்கும் பொழுது அம்மல் ஃபர்லு ஃபயக்ரஹு ஃபீஹி தாலிக, இந்த மாதிரி குரானை பார்த்து ஓதுறது வந்து ஃபர்லான தொழுகையில பார்த்து ஓதுறத நான் ரொம்ப வெறுக்கிறேன், அதை வந்து அதுல வந்து அவருக்கு உடன்பாடு இல்லையா, அதான் வந்து அந்த வெறுப்புங்கிற மாதிரியான வார்த்தையை சொல்றாரு. அப்ப ஃபர்லான தொழுகையில் பார்த்து ஓதுவது இருக்கிறத அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது, அது வந்து மக்ருஹான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபலா பஸபில் கிராத்தி மினல் முசாபி ஹெய்னி, சில சில கட்டத்துல ஓதலாங்கிறார். என்னன்னா, ஃபர்லான தொழுகையில நீங்க ஓதாதீங்க, ஒரு சில கட்டங்கள்ல, ஒரு சில கட்டம்னு சொல்லி அவர் சொல்றது என்னன்னு கேட்டா, இப்ப அந்த ஜமாத்துல எல்லாருமே ஆசைப்பட்டாங்கன்னு வைங்களேன், இல்ல இல்ல நம்ம முழுசாவே அந்த இமாம குரான் ஓத வச்சு கேப்போன்னு முடிவு பண்றாங்கன்னு சொன்னா, அந்த மாதிரியான சில கட்டங்கள்ல என்ன செய்யலாம், பரலல கூட படிக்கலாம். ஆனா பெரும்பாலும் நீங்க என்ன செஞ்சிருங்க, பரலான விஷயங்கள்ல தொழுகையில குரானை பார்த்து ஓதுறத வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். இது இப்னு குதாமாங்கிற அறிஞர் சொல்றாரு. அதே மாதிரி அகமது என்ற ஒரு அறிஞர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கும் போது லாபு சல்லிய பின்னாசில் கியாம் எந்த முசாத், இந்த மாதிரி இந்த இரவு தொழுகை இருக்கிறத, அதான் நபிலான தொழுகை, அதே மாதிரி சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் இருக்கத்தானே செய்யுது, அதுல எல்லாம் வந்து குரானை பார்த்து ஓதுறதுங்கிறது வந்து குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவன் தகவல சொல்றாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, கீழே ஃபில் ஃபரீலா, அப்ப ஏன் பரலான தொழிலே ஓதக்கூடாது, நீங்க தான் சுன்னத்தான தொழுகை நபிலான தொழுகையிலாம் குரானை பார்த்து ஓதுறது கூடும் தானே சொல்றீங்க, பரல ஏன் கூடாதுன்னு சொல்றீங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, லா ஆமா கூடாது, ஏன்னா லம் அஸ்மா ஃபீஹி ஷையன், அந்த பரலான துளியில ஓதுவதை போல எந்த விதமான தகவலும் நான் கேள்விப்படலங்கிறார். அதான் இவரு கேள்விப்படல, என்ன கேள்விப்படலன்னா, பரலான துளியில் வந்து இந்த குரானை பார்த்து ஓதுவதற்கு அனுமதி இருக்குது
அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவலை வந்து அவர் கேள்விப்படலைங்கிறார். அதனால ஃபரலான தொழுகையை விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரியான நஃபிலான தொழுகைகள்ல வேண்டுமானால் நீங்க பார்த்து வரலான்னு சொல்லி யார் சொல்றா, அகமது அப்படிங்கிற இமாம் சொல்றாங்க. நிறைய கருத்துக்கள் இதே மாதிரி சொல்லிட்டே போகலாம். நவி இமாம் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யாராவது குரானை பார்த்து தொழுகையை நடத்தி வைத்தார்கள் என்று சொன்னால் லம் துப்புத்திலோ, அந்த தொழுகை வந்து என்ன செய்யாது, பாத்தில் எல்லாம் ஆகாது, தொழுகையெல்லாம் கூடுமானதான் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ரெண்டு கருத்துல என்ன செய்யறாங்க, மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறாங்க. சரி, இப்ப இதுல வந்து எந்த இதை வந்து மையமா வச்சு இவங்க சொல்றாங்கன்னு புரியணும் இல்ல, அந்த இமாம் அப்படி சொல்றாரு இந்த இமாம் இப்படி சொல்றாருன்னா அவங்க சொல்றது நம்மளுக்கு ஆதாரமாயிருமா, எதை மையமா வச்சு சொன்னாங்க, அவர்கள் இப்படி விளங்குவதற்கு வந்து எது மூல காரணமாக இருக்கிறது அப்படிங்கறதை நம்ம பார்க்கத்தானே செய்யணும். அப்ப அந்த வரிசையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க இந்த மாதிரியான கருத்தை சொல்றதுக்கு வந்து சில ஆதாரங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா முன்வைத்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் வாதங்களை. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப தொழுகை என்று சொன்னால் தொழுகையில குரான் ஓய்தான் ஆகணும், ஓதாமையே ஒரு தொழுகையை நம்ம வந்து நிறைவேற்ற முடியுமா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன சொன்னாங்க, அப்ப யாரு வந்து லா சலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ரசூலா சொன்னாங்கல்ல ஃபாத்தியா சூராவை யார் ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகையே கிடையாதுங்கிறாங்க. அதாவது ஃபாத்தியா சூராவை ஓதனா தான் அந்த தொழுகையே கூடுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க தானே செய்யறாங்க. அப்ப ஒருத்தனுக்கு வந்து இப்ப என்ன செய்யலன்னா, அவனுக்கு மனப்பாடத்துல ஒண்ணுமே தெரியல, அதே நேரம் பார்த்து ஓதுறான் அப்படிங்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் அவன் ஓதித்தான் ஆகணும். அல்லாஹ் வந்து ஓதுமாறு தானே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஞ்ச வச்ச ஃபாத்தியா அதில் அவசியமா வேணும்னு சொல்லத்தானே செய்யறாங்க. அப்ப ஃபாத்தியா சூராவை வந்து பார்த்துதான் ஒரு மனிதனுக்கு ஓத தெரிகிறது என்று சொன்னால், அப்ப பார்த்து ஓதுறது இப்ப என்ன தப்பு இருக்குது, அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல போனா நியாயமான வாதங்கள் தான். அதே மாதிரி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள்ல ஆத மெயினான ஆதாரம் என்னன்னு கேட்டா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து தக்வான் என்ற ஒரு அடிமை இருந்தார்கள். அந்த அடிமையை வந்து அவங்க உரிமையை இட்டுட்டாங்க. அப்ப அந்த அடிமையை என்ன செய்வாங்கன்னா, இவர்கள் வந்து இமாமாக இந்த இதே ரமதான் மாசத்தினுடைய இரவு தொழுகையில இமாமாக என்ன செய்வாங்க, அந்த தக்வானை போட்டு பின்னாடி இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள பின்பற்றி தொழுவாங்க, அதாவது அடிமையை பின்பற்றி தொழுவாங்க. அதனாலதான் இதுல வந்து இமாமத்துல் அப்துல் மௌலாங்கிற பாடத்திலே கொண்டு வர்றாங்க, அதாவது எஜமானும் அதே மாதிரி அடிமையை வந்து இமாமாக முன்னிறுத்தி பின்பற்றுவதும் அப்படிங்கிற தலைப்புலேயே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஃபத்ஹுல் பாரியில கூட நீங்க இதை பார்க்கலாம், ரெண்டாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பகுதியில 217வது பக்கத்துல. அப்ப அதுலதான் இந்த செய்தியை கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்க, இந்த மாதிரி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காணத்த ஆயிஷா உம்முஹா அபுதுஹா தக்வான் மினல் முசஹபி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அடிமை என்ன செஞ்சாரு, தொலை வைத்தா. அந்த அடிமை போய் முன்ன நிக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு. அடிமையை மனுஷனாவே பார்க்க மாட்டான், ஆனா இஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்துருக்குங்கிறது இதுல நம்மளுக்கு தெளிவா என்ன செய்யுது, தெளிவா தெரியுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து தக்வானை முன்னிறுத்தி அவரை இமாம் ஆக்கினாங்க. அவரு என்ன பண்ணாரு தொழுகையில, அவர் வந்து தொழுகையில பார்த்து வாதனாரு அப்படிங்கிற இந்த தகவல் வந்து அபி முளைக்கா அப்படிங்கிறவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியாக என்ன இருக்கிறோம், ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த எண்ணில இருக்கிறது. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி நாயகத்தினுடைய மனைவி தானே, அவங்களே வந்து திருமுறை குரான பார்த்து வதுவது வந்து அங்கீகரிச்சுதான் இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு எதிரான கருத்துக்கள் ஏதாவது சொல்லி இருந்தால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மாதிரி ஏதாவது வந்து அங்கீகரிச்சிருப்பாங்களா? அதனால் நபிகள் நாயகத்தினுடைய மனைவியினுடைய நடவடிக்கை அதற்கு என்ன இருக்குது, சான்றாக இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வைத்து கொண்டுதான் இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மார்க்கறிஞர்கள் இந்த கூடுங்கிற விஷயத்துல ரெண்டு கருத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த ரெண்டு கருத்துலயும் அவங்க இருக்க வேண்டியது இல்லை, கூடுன்னா அது பரலையும் கூடும் தான், கூடுன்னா அது வந்து நபிகளையும் கூடும் தான், கூடுன்னா அது சுண்ணத்தான தொழிலையும் கூடும் தான், இந்த தொழில கூடாது இந்த தொழில கூடுங்கிறது வந்து அந்த பிரிக்கிறாங்க இல்ல, அந்த பிரிக்கிறது வந்து அது வந்து தேவையற்றது. ஏன்னா இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து இது சம்பந்தமாக என்ன செய்யறாங்கன்னு கேட்கறாங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே அந்த ஃபத்ஹுல் பாரி இருக்குல்ல, அது சஹீஹுல் புகாரியினுடைய சரகுலையும் இருக்கிறது, ஃபத்ஹுல் பாரியிலையும் இருக்கிறது. அப்ப இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து ஃபஜ்ரு தொழுகை இருக்குல்ல, அதுல கொஞ்சம் நீளமா தானே படிப்பாங்க, ஃபஜ்ருனுடைய ஜமாத்துல கொஞ்சம் நீளமா படிப்பாங்க, அப்படி படிக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு தப்பாய் போயிருது, ஏன்னா பெருசா படிக்கிறதுனால ஏதாவது வார்த்தைகள் என்னது தப்பாய் போறது இல்லைன்னா மறந்து போகுது அப்படிங்கும் பொழுது, அப்ப வந்து நம்ம வந்து அந்த ஃபஜ்ரு தொழுகையில என்ன செய்யலாமா,
குரானை வந்து பார்த்து ஓதலாமான்னு சொல்லி யார்கிட்ட கேட்கறாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா தப்சீர் கலையில் சிறந்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னிறுத்தப்பட்டவர்கள். இந்த குரானுக்கு விளக்கம் சொல்றதுல எல்லாம் முன்னிறுத்தப்பட்டவர்கள் தான் இவங்க. அப்ப இவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது ரமலானுடைய இரவு தொழுகையில் வந்து இந்த மாதிரி குரானை பார்த்து ஓதுதல் என்பது கூடுமானது தானே, அப்ப அது கூடுமானதுன்னா ஏன் வந்து ஃபஜ்ர்ல பார்த்து ஓதுறது வந்து ஏன் கூடாது? அதனால அது வந்து உங்களுக்கு நஃபில்லையும் கூடும், அதே மாதிரி ஃபர்லுலையும் கூடும் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த ரெண்டு கருத்துல இருக்கிறாங்கல்ல, கூடுன்னு சொல்லக்கூடியவர்களை ஃபர்லுல வந்து அதை படிக்க கூடாது, இதர தொழுகைகள்ல தான் படிக்கலாம் அப்படிங்கிற கருத்துல இருக்கிறாங்கல்ல, அவர்கள் கூட தங்களுடைய கருத்தை மாத்திக்கொள்ள வேண்டியதான். ஏன், நம்ம எல்லாத்தையும் விட சிறந்தவர்கள் சஹாபாக்கள், அப்ப சஹாபாக்களே வந்து இதை அங்கீகரிச்சுதான் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இதுல நம்ம ரெண்டு கருத்து அவசியமே கிடையாது, இதுலயும் ஒத்த கருத்துக்கே நம்ம வந்துடலாம். அதாவது இது கூடாது அப்படிங்கிறது வந்து யார்ட்டையுமே இது கூடாதுங்கிற கருத்து இல்லை, கூடுங்கிறது தான். கூடும் அப்படின்னு சொல்றதுல ரெண்டு கருத்துல இருக்கிறாங்கல்ல, அப்ப அவர்களுக்கு இந்த செய்தி கூட என்ன செய்யலாம்னா அவர்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம், கிடைக்காமல் இருந்திருக்கலாம், புரியாமல் இருந்திருக்கலாம். அப்ப இந்த தகவல் எல்லாம் கிடைக்கும் பொழுது நம்ம வந்து இப்போ ஒரு நிலைக்கு நம்மளுக்கு வர முடியுது பாத்தீங்களா. அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப வந்து தனியா தொழுகிறதுன்னு ஒண்ணு இருக்கிறது, ஜமாத்தாக தொழுகிறதுன்னு ஒண்ணு இருக்கிறது. இப்ப நான் தனியா நின்று தொழுதுன்னு வைங்களேன், நான் வந்து குரானை பார்த்து என்ன செய்யலாம், படிக்கலாம். அதே மாதிரி ஜமாத்துக்கு வந்து நான் வந்து இமாமா நிக்கிறேன்னு வைங்களேன், அந்த நேரத்துல நானா சுயமாக முடிவு செய்யக்கூடாது. ஏன்னா ஜமாத்துன்னு வரும் பொழுது அந்த ஜமாத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதான் அது. இப்ப அந்த ஜமாத்துல வந்து நீங்க குரானை பார்த்து படிக்கலாம் என்று ஜமாத் அனுமதி கொடுத்தால் படிக்கலாம், இல்ல ஜமாத் அனுமதி கொடுக்கலன்னு வைங்களேன், ஏன் மார்க்கத்துல இதுக்கு அனுமதி இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஜமாத்துங்கிறது வந்து ஒரு ஜமாத்து நடத்துறதானே, அப்ப அந்த ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் வந்து அவர்கள் இதை விரும்பலன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அதுல இருந்து தவிர்த்து கொண்டு சாதாரணமா தெரிந்த அத்தியாயங்களை நம்ம படித்து படிக்கலாம். இது கூட ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த செய்தியும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, நஹானா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்தார்கள், அன்ய உம்முன் நாசபில் முசஹபி, குரானை பார்த்து ஓத வைத்து இமாம செய்வதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்தார்கள். அவங்க அதிகாரியா இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மாதிரி நீங்க பார்த்தெல்லாம் ஓதி வந்து தொழுக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. அதே மாதிரி ஐய உம்முனா இல்லல் முஹ்தலம், பருவயதை எட்டாதவர்கள் இருக்காங்கல்ல அவங்க இமாமா நிக்க கூடாது. ரெண்டு விஷயத்துக்கு தடை போடுறாங்க. ஒண்ணு என்னன்னா, இந்த சின்ன பையனை எல்லாம் முன்னாடி நிறுத்தி வச்சு தொலை வைக்க கூடாது. பருவ வயது வராத பயணிகள் இருக்காங்கல்ல, அவங்கள போட்டு இமாம ஆக்கி அவங்களுக்கு பின்னாடி நம்ம நின்று தொழுகிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இந்த ஆட்சியில வந்து நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, குரானை பார்த்து போதி நீங்க தொலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, இதை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கட்டளை போட்டதாக சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் இருக்குல்ல, அதுவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் நேர்முரணா இருக்கும். இப்போ அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து அவங்க முன்னாடி நிறுத்தி தொழுதுக்கிறாங்கன்னு வருது, அதாவது இமாமாக நிற்கக்கூடிய நேரத்தில், தக்வா நிற்கக்கூடிய நேரத்தில் அவர் பார்த்து போதனால அதை பின்பற்றி அன்னை ஆயிஷா தொலை வச்சாங்கன்னு, அன்னை ஆயிஷா பின்பற்றி தொழுதான் இருக்கு, இது என்னன்னா தடை ஓட்டாங்கன்னு இருக்கு. இதை நம்ம முரணாக விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த உமரலில்லாமல் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவங்கள்ட்ட தானே பவர் இருக்குது, அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் அது வந்து தேவையில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. வேணா என்னுடைய ஆட்சியில் இது தேவையில்லை. ஏன்னா சில விஷயங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அனுமதியை வந்து கரெக்டாக பயன்படுத்த மாட்டாங்க. நீங்கள் கூட நடைமுறையில் நீங்கள் பார்க்கலாம் இந்த அனுமதி இருக்கு. இப்போ உதாரணம் சவுதியில் பார்த்தீங்கன்னா, அது சவுதியா எங்கேயும் தெரியாது, ஆனால் பல வீடியோக்கள் இருக்கிறது. இப்போ இமாம் என்ன செய்வார்னா ஓதிட்டு இருப்பார், அவர் சாதாரணமாக நின்று ஓதிட்டு இருப்பார், அவரை பின்பற்றி தான் இவர் நின்று தொழுவார். இவர் என்ன செய்வாருன்னா கையில் ஒரு சின்ன குரானை வச்சு இப்படி பார்த்துட்டு இருப்பார். யாரு பின்பற்றி இந்த முக்குத்ததியா இருக்கிறாருல்ல, பின்பற்றாருல்ல, அப்ப இவர் என்ன செய்வாருன்னா இமாம் அவர் ஓதிட்டு இருப்பார், இவர் உட்காந்து இப்படி குரான் என்ன செய்வார்னு பார்த்துட்டு டெஸ்ட் பண்றாராம், அவர் கரெக்டா படிக்கிறாரா என்னங்கிறதெல்லாம். அப்ப கேட்டா இது தப்பான அவர் கேட்கறது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் வரத்தானே செய்யுது. அப்ப ஆளாளுக்கு இப்படி குரானை கையில வச்சுக்கிறது அனுமதி தான் அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு நின்று இருந்தா அது ஜமாத் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. அது இப்ப இன்னைக்கு கூட நீங்க பாக்குறீங்க, ஏன்னா இன்னைக்கு கூட இது அனுமதி அப்படிங்கிற காரணத்தினால தொழுகையினுடைய சுண்ணத்துக்களை எல்லாம் விட்டுறாங்க. நல்லா விளங்கி கொள்ளணும், திருமறை குரானை பார்த்து நீங்கள் ஓதுவதாக இருந்தால் குரான் அந்த தொழுகையினுடைய செயல்பாடு இருக்குல்ல, தொழுகையினுடைய செயல்பாடுன்னா என்ன, ரெண்டு கை இந்த தக்பீர் கட்டறம் இல்ல, நெஞ்சில கட்டறம் இல்ல, இது வந்து அப்படியே தான் இருக்கணும். ஆனா சில பேர் என்ன செய்வாங்க, குரானை பார்த்து ஓதற்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இப்படி இந்த கையில சின்ன குரானை வச்சுக்குவாங்க, இப்படி வச்சு இப்படி ஓதறது,
இதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இது தொழுகை முறைக்கே மாத்தமாக இருக்குது. தொழுகையினுடைய முறை மாறக்கூடாது. அதே நேரம் இப்போ ருக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த குரானை நம்ம புரட்டம் இல்லை, அந்த இடத்துல நமக்கு எந்த விதமான செயலும் இல்லை. நம்ம குரானை ஓதனம் பார்த்தீங்கன்னா அது அத்தியாவசிய தேவைங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல புரட்டுறதே தவிர, அந்த மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு சில செயல்பாடுகள் வந்து மார்க் அனுமதிச்சிருக்குல்ல. இப்போ எறும்பு வந்து விரட்டுறது, மண் இருந்துச்சுன்னா தட்டி விடுறது, அப்போ இது அதே மாதிரி அத்தியாவசியத்துக்கு நம்ம சொரியிறோம். அப்போ இதுலையெல்லாம் மார்க்க வந்து தலையிட்டதை செய்யாதுன்னு சொல்லாதுல்ல. அதே மாதிரி இப்போ ஒரு ஆள் கீழே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி சாதாரணமாக தான் இருக்கு. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்போ சஜிதா பண்ணக்கூடிய இடத்துல பார்க்கணும்னு தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலை எல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதாவது நம்ம தக்பீர் கட்டிட்டா சஜிதா பண்ணுற இடத்த இப்படியே பார்த்துட்டு இருக்கணுமா, வேற எங்கேயுமே பார்க்கக்கூடாதாம். அப்படியான ஹதீஸ் எல்லாம் கிடையாது. அப்படி ஹதீஸ் இருப்பதாக நினைத்து கொண்டு இவங்க என்ன வாதத்தை எழுப்புறாங்கன்னா, அப்போ குரானில் பார்க்குறீங்க சஜிதா பண்ணக்கூடிய இடத்தையா பார்க்குறீங்கன்னால என்ன செய்யறது, அது தேவையில்லாத வாதத்தை அவங்க பண்ணுறது. இதெல்லாம் போய் அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்கள்ட்ட கேட்கணும், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கணும். இதெல்லாம் நம்ம ஹதீஸ் ஒன்று இருக்குதுங்கும் போது அதை போட்டு சர்ச்சையெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்மளுக்கு தோணுவதையெல்லாம் போட்டு தடுத்துக்கிட்டா இருக்க முடியும். ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் தொலை வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கண்கள் இருக்கிறது அதை இப்படித்தான் திரும்பக்கூடாது. இப்படி திரும்பக்கூடாதே தவிர நம்முடைய கண் பார்வை அங்கிங்கும் பார்த்துன்னு வைங்களேன், அதெல்லாம் குற்றம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் பொழுது அதான் அமைதியா நிக்கிறாங்க, சத்தம் போடாத தொழுகை இருக்குல்ல, அப்படி அவர்கள் நிக்கக்கூடிய நேரத்தில் தாடை மட்டும் அதான் மூணமா என்ன செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் படிக்கிறோம்ல, அப்ப தாடி அவர்களுக்கு நிறைய இருந்ததுனால பின்னாடி இருக்கக்கூடிய சகாபாக்கள் அந்த தாடி ஆடியதை நான் பார்த்தேங்கிறாங்க. அவரும் ரசூலா பின்பற்றி தான் தொழுகிறார். அப்படி தொழுகும் பொழுது ரசூலா அவருடைய தாடையை பார்த்துருக்காங்க பாருங்க. அப்ப இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படத்தானே செய்யறோம், ஹதீஸ் இருக்கத்தானே செய்யுது. அப்ப புறக்காரி எதுவுமே செய்யக்கூடாதுலாம் கிடையாது. அத்தியாவசிய சில விஷயங்கள், தடுமாறி வரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். அப்ப அந்த வரிசையில கூடுமே தவிர இதெல்லாம் அத்தியாவசியமா இப்ப இமாம் ஓதலாருன்னு தெரியும் பொழுது பின்னாடி நிக்கிறாள் எழுந்து குரானை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணும், அப்புறம் இமாமத்துல போய் நீங்க எழுந்து சேர்றீங்க, தேவையில்லாது. அப்ப இது மாதிரியான சில கொஞ்சம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஹையா போறாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து உமர் அலி அல்லாஹ்வர்கள் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கிட்டு தான் இனிமேல் நீங்க இமாம செய்கிற நேரத்துல குரானை பார்த்து ஓத வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவர்களுடைய ஆட்சியின் பொழுது தடை போட்டுட்டாங்க. அதுக்குத்தான் அவங்க போட்ட தடையை தவிர இது கூடாதுங்கிற காரணத்தினால எல்லாம் என்ன இல்லை, தடை கிடையாது. ரெண்டாவது, உமர் அலி அல்லாஹ்வர்கள் அவர்களுடைய இந்த சம்பவத்தை சொல்றது யாரு, இப்னு அப்பாஸ் தான் சொல்றாங்க. அந்த இப்னு அப்பாஸ் தான கேள்வியும் கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க, பரலான தொழுகையில் பஜ்ரு தொழுகையில் குரானை பார்த்து வரலாமான்னு கேட்கும் போது அதே இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாரு, கூடும் தான் சொல்றாரு. அப்ப கூடாதுன்னா அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டார்ல. அப்ப இவங்க தடுத்த காரணம் வேற, ஹதீஸ்ல அனுமதி இருக்கிறது வேற அப்படிங்கறத இப்னு அப்பாஸ் தெளிவா புரிஞ்சுதான் இருக்கிறாங்க. அதனால திருமறை குரான் இந்த ரமலான் மாதத்து மாத்திரமல்ல, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம என்ன செய்யலாம், தொழுகும் பொழுது பார்த்து ஓதுவதற்கு விருப்பப்பட்டால் பார்த்து ஓதலாம். அப்படி பார்த்து ஓதக்கூடிய நேரத்துல தொழுகையினுடைய அந்த முறைகள் இருக்குல்ல, முறைகளுக்கு வந்து இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும். ரெண்டாவது, இமாமாக நம்ம நிற்கிற பொழுது, இமாமாக நிற்கிற போது அந்த பின்னாடி உள்ளவர்களையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ரெண்டாவது, இமாமாக நிற்கும் பொழுது ஜமாத்தில் உள்ளவர்கள்ட்ட நிர்வாகிகள்ட்ட அனுமதி கேட்க வேண்டியது இருக்கிறது. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே தனியா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஓதணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா, நீங்க வேண்டுமானால் என்ன செய்யலாம், அந்த தனியாக இருந்து அந்த குரானை பார்த்தே நீங்க படிக்கலாம். மற்றபடி இதுக்கு மார்க்க பார்வையில தப்பு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. மார்க்க பார்வையில இது சரியானதுதான், அனுமதிக்கப்பட்டதுதான். உங்களுக்கு இதுல எல்லாம் வந்து உடன்பாடு இல்லைன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்ல, எளிதானதை ஓதுங்க, நல்ல குரான சொல்லிட்டான்ல, எளிதானதை நீங்க பார்க்காம என்ன செய்யலாம், நீங்க குழுவல்லாவே திரு திரு ஓதிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆக மார்க்கத்துல இதை தப்பு இல்லை அப்படிங்கறது மட்டும்தான் இதற்கான பதில். சாமி من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين